வணக்கம் குட்டீஸ், நாம் இன்னைக்கு 1ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்தில் முதல் பாடத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி குட்டீஸ், நமக்கு இனிப்புனா எவ்வளவு பிடிக்கும்? இங்கே பாருங்கள், முதல் பாடமாக இனிப்பு செய்யலாமா என்ற பாடத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குட்டீஸ் பக்கம் 8 எடுத்துக்கோங்க, முதல் படத்தை பாருங்கள். நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர். இந்த இனிப்பு செய்ய நண்பர்கள்லாம் ஒன்றா கூடுறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்த இனிப்பு செய்வதற்கான தேவையான பொருளை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல். அடுத்தது வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டை எறும்பு. தேன் எடுத்து வருகிறது தேனீ. நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி. தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டெலி. இப்போ எல்லா நண்பர்களுமே ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், இனிப்பு தயாராகிறது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பொருளை கொட்டி அந்த இனிப்பு செய்கிறாங்க. கடைசி படத்தை பாருங்கள். அடே, கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா? அதாவது எல்லா நண்பர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த இனிப்பு செஞ்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அனைவரும் ஒற்றுமையாக இருக்காங்க. நீங்களும் ஒற்றுமையாக இருப்பீங்களா? சரி குட்டீஸ், அடுத்தது பக்கம் 9 எடுத்துக்கோங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இங்கே சைடில் பாருங்கள், கொடியாக இருக்குது. இக்கு ப்ளஸ் ஏ கே. இன்றைய வகுப்பில் கேங்கேச்ச வரிசையில் உள்ள எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், படத்தை பாருங்கள். செடி கொடுத்துருக்காங்க, செருப்பு. அப்போ சே செடி, சே செருப்பு. அடுத்த எழுத்து வே, வெங்காயம். வெட்டு கிளி. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், படமும் சொல்லும். இந்த படத்தை பார்த்து நம்ம இந்த சொல்ல வந்து சொல்லணும். முதல் படத்தை பாருங்கள், கெண்டி. கே இன் டி, கெண்டி. அடுத்தது செங்கல், சே இங்க இல், செங்கல். கட்டெரும்பு, கா இட்டே ரு இம்பு, கட்டெரும்பு. எண்ணெய், ஏ இன் நே இ, எண்ணெய். தெரு, தே ரு, தெரு. அடுத்தது நெல், நே இல், நெல். பெட்டி, பே இட்டி, பெட்டி. மெழுகுவர்த்தி, மே லு கு வ இர் இத்தி, மெழுகுவர்த்தி. கடைசி படத்தை பாருங்கள், வெள்ளம். வே இல் ல இம், வெள்ளம். குட்டீஸ், இப்படி தான் நீங்களும் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிக்கிட்டு எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? சரி குட்டீஸ். குட்டீஸ், அடுத்தது பக்கம் 10 எடுத்துக்கோங்க. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். மேலே பாருங்கள், நம்மளுக்கு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மீ லே ஏ பே நே. இப்போ இந்த படத்தில் மறைஞ்சிருக்கோம் அந்த எழுத்துக்கள்லாம். நம்ம வட்டமிடலாமா? மேகத்தில் பாருங்கள், மீ, அதை வட்டமிடுங்க. வீடில் பாருங்கள், ஏ. அடுத்தது நாய்க்குட்டி வாலில் பாருங்கள், லே. இந்த பன்றியோட காலை பாருங்கள், நே. வட்டமிட்டிங்களா? இந்த குதிரையில் பாருங்கள், பே. எல்லா எழுத்துக்களும் வட்டமிட்டீங்களா? அடுத்தது கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். இங்கே பாக்ஸில் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கேற்ற பெயர்களை வட்டமிடணும். இங்கே பாருங்கள், வட்டமிட்டுருக்காங்க. வே இன் நே இ, வெண்ணெய். எழுத்து பக்கத்திலே படம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பெட்டி, நெல், செடி, கெண்டி. கடைசியாக செம்மண். இப்படி தான் குட்டீஸ் வட்டமிடணும். நீங்களும் வட்டமிட்டீங்களா குட்டீஸ்? அடுத்தது பக்கம் 12 எடுத்துக்கோங்க. பெயரை எழுதுவேன். நமக்கு நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பெயர்களும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்குரிய பெயரை பார்த்து நம்ம எடுத்து இந்த கட்டத்தில் எழுதணும். எழுதலாமா? முதல்ல பாருங்கள், பெட்டி. இங்கே எங்கே இருக்குது பெட்டி? இங்கே கீழே இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளை இதில் எழுதுங்க பார்ப்போம். பெட்டின்னு எழுதிட்டிங்களா? அடுத்தது மெழுகுவத்தி. இங்கே சைடில் பாருங்கள், மெழுகுவத்தி எரியுது. அந்த இதில் பாக்ஸில் எழுதுங்க பார்ப்போம், மெழுகுவத்தி. அடுத்தது வெள்ளம். கீழே பாருங்கள், வெள்ளம் மேலே எறும்பா போதா? அப்போ வெள்ளம், வெள்ளம் எழுதுங்க. அடுத்தது நெல்லிக்காய்.
டேபிள் மேல பாருங்க, நெல்லிக்காயை தட்டில் வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் படத்து கீழே நெல்லிக்காய் எழுதுங்க. ரெடியா? கட்டெரும்பு. கீழே பாருங்க, எறும்பு போதா, எறும்பு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் கட்டெரும்பு அப்படின்னு எழுதணும். அப்போ பெட்டி, மெழுகுவத்தி, வெள்ளம், நெல்லிக்காய். எழுதியாச்சா குட்டீஸ்? அடுத்த கீழே இணைத்து எழுதுவோம். சைடில் பாருங்க, எழுத்துக்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நே வே, அதை இர் ட்ரீ இதோட சேர்த்து பக்கத்தில் உள்ள பாக்ஸில் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ முதல்ல பாருங்க, நே இட் ட்ரீ நெற்றி அப்படின்னு எழுதணும். வே இட் ட்ரீ வெற்றி அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்தது தே வே கொடுத்துருக்காங்க. இப் பா இம், அப்போ தே இப் பா இம் தெப்பம் அப்படின்னு எடுத்து எழுதணும். வே இப் பா இம் வெப்பம் அப்படின்னு எழுதணும். அடுத்த பாருங்க, பே மே எழுத்து கொடுத்துருக்காங்க. இட்டி, அப்போ பே இட்டி பெட்டி, மே இட்டி மெட்டி அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்த எழுத்து பாருங்க, மே வே கொடுத்துருக்காங்க. இட்டு, அப்போ மே இட்டு மெட்டு, வே இட்டு வெட்டு. இப்போ எழுத்துக்கெல்லாம் இணைத்து எழுதிட்டோமா? கீழே பாருங்க, பெரிய அப்புறம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பெட்டி, அப்போ பெரிய பெட்டி அப்படி சேர்த்து இந்த கட்டத்தில் எழுதணும். அடுத்தது தெரு விளக்கு, தெரு விளக்கு அப்படின்னு இந்த கட்டத்தில் எடுத்து எழுதணும். அச்சு வெள்ளம் சேர்த்து அச்சு வெள்ளம் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டீங்களா குட்டீஸ்? இன்றைய வகுப்பில் நாம் இனிப்பு செய்யலாம் என்ற முதல் பாடத்தில் உள்ள கேங்கேச்சி வரிசையில் உள்ள எழுத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் 2 அல்லது 5 முறை படித்து சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும் குட்டீஸ். அடுத்த வகுப்பில் இதனின் தொடர்ச்சி கேங்கேச்சி வரிசையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.